ஹாய் வியூவர்ஸ், திசைகள் நான்கு சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கும் என்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற பற்றி ரெகுலராக நம்ம வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2018 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மாதிரி காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேஷனோடு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்க கல்லூரியில் வந்து என்ன மாதிரி கல்லூரிஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அதில் பெஸ்ட்டு 5 கல்லூரிஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏப்ரல் மே 2017 எக்ஸாமோட ரிசல்ட்டும் நவம்பர் டிசம்பர் 2017 எக்ஸாமோட ரிசல்ட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த அனாலிசிஸ் வந்து நான் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அன்னானிஸ்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆகியிருக்காங்க, அவங்க பாஸ் ஆனதோட காலேஜோட பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ரேங்கிங் லிஸ்ட் போட்டிருக்கோம். இந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்டானமஸ் காலேஜஸ் வந்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து வரல. மேஜராக பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் வந்து நிறைய அட்டானமஸ் காலேஜஸ் வந்து ரொம்ப டாப் காலேஜஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ லைக் பிஎஸ்ஜி காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ராமகிருஷ்ணா காலேஜ் இருக்குது, அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா காலேஜஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய காலேஜஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அட்டானமஸ் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ அது இல்லாமல் சில நான் அட்டானமஸ் காலேஜஸும் இருக்குது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் நல்ல லெவலில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த அனாலிசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மே 2017 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 52 நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு கோயம்புத்தூரில். அதுவே 2017 பார்த்திங்க அப்படின்னா 51 காலேஜஸாக மாறி இருக்குது. ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்லேருந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ்க்கு மாறி இருக்கிறதுனால ஒரு கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்லேயும் வந்து ஒரு டீவியேஷன் தெரியுது. நமக்கு 62,000 இருந்த ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் வந்து 58,000 மாறி இருக்கு. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து 49.57% வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் மே 2017 ரிசல்ட்டில். அதுவே நவம்பர் டிசம்பரில் பார்த்திங்க அப்படின்னா 36.78%, கிட்டத்தட்ட வந்து ஒரு 14% வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதுவே வந்து நீங்கள் சென்னையோட அனாலிசிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60% பக்கத்தில் இருக்குது. பட் கோயம்புத்தூரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ரொம்ப நாமினலாக தான் இருக்குது. ஏன் நம்ம கோயம்புத்தூர் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன ஆசைப்பட்றாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் போய் படித்தா நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கோயம்புத்தூரில் போய் பிளைண்டாக சேர்றாங்க. ஸோ அங்கே வந்து கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் லொக்கேட்டே இருந்தாலே அது வந்து ஒரு நல்ல காலேஜ் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு சில தகுதிகள்லாம் இருக்குது, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது பொறுத்து தான் அந்த காலேஜஸ் வந்து மாறும். ஸோ அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ கோயம்புத்தூரில் இருக்கிறது எல்லாமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஸோ அதுலேயும் வந்து சில பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது, அதுலேயும் சில புவர் பர்ஃபார்மிங் காலேஜஸும் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா கிளியராகவே தெரியுது. ஸோ 50% தான் கிட்டத்தட்ட எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து 35% போயிருக்காங்க. இது வந்து நார்மலாக மற்ற டிஸ்ட்ரிக்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் தான் இவங்களும் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. பட் இதுவே வந்து நீங்கள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், சென்னை டிஸ்ட்ரிக்ட் அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 60% வந்து ரிசல்ட் வந்து ரெகுலராகவே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எஜுகேஷன் என்விரான்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இந்த டாப் 5 காலேஜஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த காலேஜில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த டேட்டா வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 16-17 பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா 3,753 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2,793 ஸ்டூடெண்ட்ஸ். கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2,482 பேர். ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2,308 பேர். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2,010 பேர். ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆயிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஓவராலே வந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் வந்து இந்த பெரிய ஸ்ட்ரென்த் காலேஜஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு ஓவராலாக ரிசல்ட் வந்து ரொம்ப அடி வாங்காமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். அகடமிக் இயர் 2017-18 பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்து 3,013 சீட்ஸோடு இருக்குது.
போன டைம் வந்து செகண்ட் பொசிஷனில் இருந்துச்சு. இந்த வாட்டி 300 ஸ்ட்ரீட்ஸ் முன்னாடி கொண்டு வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் பொசிஷன் போயிருக்காங்க. அப்புறம் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 2816 சீட்ஸ். லாஸ்ட் டைம் வந்து 2482 சீட்ஸ்லேருந்து 400 சீட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பொசிஷன் வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, 2511 சீட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 900 சீட்ஸ் வந்து லேப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அது வந்து 2232 சீட்ஸ், அதே பொசிஷனில் இருக்குது, ஒரு பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் கிடையாது. அப்புறம் ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 1960 சீட்ஸோடு இருக்காங்க. இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து அட்டானமஸ் ஆனதுனால அவங்க வந்து இந்த ரேங்கிங்லேருந்து வரல. இதில் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஜேசிடி காலேஜோட பாஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குங்கிறது பார்க்கலாம். ஸோ ஒரு பெரிய காலேஜோட ஸ்ட்ரென்த் இருக்க ஒரு காலேஜ் வந்து பாஸ் பர்சன்டேஜ் கம்மியாகிடுச்சு அப்படின்னா அது வந்து ஓவரால் ரிசல்ட்டும் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட வந்து 2000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அதில் வந்து ஒரு 25% பாஸ் ஆகியிருக்காங்க, 500 மெம்பர்ஸ் கிட்ட பாஸ் ஆகியிருக்காங்க. ரிமைனிங் 1500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு பேப்பரில் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா பார்த்தோம் அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ். ஸோ பாஸ் பர்சன்டேஜ் அடிப்படையில் வந்து ரேங்கிங் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மே 2017 எக்ஸாமில் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் 89.8% எடுத்து அவங்க வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க. செகண்ட் பொசிஷன் வந்து விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் கேம்பஸ் வித் 79.35%. அப்புறம் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வித் 72.05%, தேனிஷ் அகமத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வித் 67.34%, எஸ்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வித் 66.2%. ஸோ ஓவராலாகவே இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். 60 அண்ட் அபோவ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே டாப் 5 காலேஜஸ் எல்லாமே இருக்காங்க. 50 அண்ட் அபோவ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 19 காலேஜஸ் மேலே வந்து இருக்காங்க அப்படின்னு தெரியுது. நவம்பர் டிசம்பர் 2017 பொறுத்த வரைக்கும் பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அகெயின் ஃபஸ்ட் பொசிஷன் வித் 86.71%, ஒரு 3% வந்து குறைஞ்சிருக்காங்க. செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வித் 69%. போன வாட்டி பார்த்திங்க அப்படின்னா அவங்க டாப் 5 இல்லை, அவங்க வந்து 6th பொசிஷன் இருந்தாங்க. அவங்க வந்து 65.85% எடுத்திருந்தாங்க லாஸ்ட் டைம். இந்த வாட்டி வந்து ஒரு 4% இம்ப்ரூவைஸ் பண்ணி 6th பொசிஷன்லேருந்து செகண்ட் பொசிஷன் மூவ் ஆயிருக்காங்க. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் பார்த்திங்க அப்படின்னா 66.67% எடுத்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. லாஸ்ட் டைமோட 13% கம்மியாக இருக்காங்க. ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்திங்க அப்படின்னா 62.68%, லாஸ்ட் டைம் 3rd பொசிஷன்லேருந்து இந்த டைம் 4th பொசிஷன் வந்திருக்காங்க. இவங்க வந்து 10% வந்து கம்மியாக இருக்குது ரிசல்ட் அவங்களுக்கு. அடுத்து தேனிஷ் அகமத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா 60% ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7% ரிசல்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இவங்க வந்து 4th பொசிஷன்லேருந்து 5th பொசிஷன் மூவ் ஆயிருக்காங்க. எஸ்விஎஸ் காலேஜ் வந்து போன டைம் 5th பொசிஷன் இருந்துச்சு, இந்த வாட்டி 7th பொசிஷன் மூவ் இருக்குது வித் 49.97%. ஸோ இதுதான் வந்து அவங்களோட பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரேங்கிங் ஜென்ரேட் பண்ணியிருக்க டாப் 5 காலேஜஸ். ஸோ இது அகைன் நம்ம வந்து இந்த டேட்டா பார்த்திங்க அப்படின்னா நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூட் தான். கோயம்புத்தூரில் நிறைய அட்டானமஸ் காலேஜஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ரேங்கிங் வந்து நான் போடலை இதில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.